இன்றைக்கி ஒரு அருமையான கதம்பக்கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, நிறைய வகையான கீரையை ஒன்றா சேர்த்து செய்கிறது தான் இந்த கதம்பக்கீரை கடையில். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். கடாயில் என்ன சேர்த்துட்டு, கடுகு சீரகம் தாளிச்சுக்கோங்க, காஞ்ச மிளகாய் தாராளமாக புளி சேர்த்துக்கோங்க, கூடவே காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கீரை கடையிலுக்கு நான் கொஞ்சம் அதிகமான புளி சேர்த்துருப்பேன், பார்த்தாலே தெரியும் ஏன்னா அதை பின்னாடி சொல்கிறேன். இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க. நான் இதில் இன்றைக்கி பண்ணைக்கீரை, மணத்தக்காளி கீரை, மூக்கிரட்டை கீரை, தாளிக்கீரை, அப்புறம் சிறுபசலை கீரை, இந்த அஞ்சு கீரை சேர்த்துருக்கேன். இதில் மேக்ஸிமம் மூக்கிரட்டை கீரையும் தாளிக்கீரையும் தான் இருக்குது. மைல்டாக ஒரு அரிக்கிற தன்மை இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். அதனால் இந்த அரிப்பு தன்மை தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் புளி தாராளமாக சேர்க்கறது. இப்போ எல்லாம் வதங்கி வந்தாச்சு, நாலு தக்காளி பழத்தையும் வெட்டி அது கூட போட்டு அதையும் வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கீரைகளை சேர்த்தா போதும். இந்த கீரை நம்மளுக்கு எல்லா நாளும் கிடைக்காது, அதாவது சந்தையில் பாட்டி யாராவது கிள்ளி எடுத்துகிட்டு வருவாங்க, அவங்கக்கிட்ட கிடைக்கும்போது தாராளமாக வாங்கி கொடுத்து பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பழகிருங்க. நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ இப்போ இதை மூடி போடாமல் இப்படியே கலந்து விட்டோம்னா நல்லா சுருண்டு வந்துடும். நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் இது கூட தண்ணி சேர்த்தா போதும். பாருங்கள், கீரையை போட்டு கொஞ்சம் நேரத்தில் நல்லா அமுந்தி கொஞ்சமாகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு மண்சட்டியில் போட்டு நல்லா அதை தண்ணியை வடிச்சிட்டு கடைஞ்சிருங்க. கடையும் போது உப்பு போட்டு கடைஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கடைஞ்சிட்டு ஃபைனலாக உங்களுக்கு தாளிப்பு வேணால் அப்படியே போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே அதில் மிச்சமாக இருக்கிற தண்ணியும் உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணியை ஊற்றி உப்பை சரி பார்த்து சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். சின்ன பிள்ளையிலேருந்தே குழந்தைகள் கொடுத்து வளர்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.